இலங்கையில் அரிசி மற்றும் சீனிக்கு தட்டுப்பாடு. காங்கசந்துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை வெளியான புதிய அறிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் தடை தொடர்பில் அம்பலமாகும் பகிர் தகவல். ஈழத் தமிழர்களின் கடும் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டது குஷ்புவின் யாழ் விஜயம். அரிசி மற்றும் சீனிக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்யும் அரசாங்கத்தின் முயற்சியால் தற்போது சந்தையில் சீனி மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சீனி மற்றும் அரிசி கொள்வனவு செய்ய முயன்ற வாடிக்கையாளர்களும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். 2020 முதல் இறக்குமதி செய்யப்படும் சீனி ஒரு கிலோகிராம் ஒன்றிற்கான விசேட சரக்கு வரியை 25% ₹50 அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வரி உயர்வால் பல வியாபாரிகள் சர்க்கரை விலையை உயர்த்தியதால் அதை கட்டுப்படுத்த அதிகபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதாவது ஒரு கிலோகிராம் வெள்ளி சீனி ₹275, ஒரு கிலோகிராம் பருப்பு ₹330 உள்ளது. புறக்கோட்டை உள்ள மொத்த வியாபாரிகளிடம் தற்போதுள்ள சீனி தட்டுப்பாடு குறித்து கேட்டபோது தங்களுக்கு சீனி கையிருப்பு விற்பனைக்கு வரவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் வாடிக்கையாளர்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதோடு இனி வரக்கூடிய நாட்களில் சீனியின் விலை ₹350 மேல் விற்கப்படும் என்பதும் அபாயமாக காணப்படுவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனவரி முதல் வாரத்தில் காலநிலையை பொறுத்து காங்கசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட இருப்பதாக இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட இன்ஸ்ரீ கப்பல் சேவைகள் தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பியாளர் சோ ரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் சேவையை மேற்கொள்ள பூர்வீக அனுமதிகள் இலங்கை இந்திய அரசாங்கங்களிடமிருந்து கிடைத்துவிட்டன. இதற்கான இந்திய கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சிவகங்கை என்ற கப்பல் தமது நிறுவனத்தினால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கப்பல் டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் நாகப்பட்டினத்திற்கு வந்து சேரும் என சோ நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலில் 150 பயணிகள் தலா 60 கிலோகிராம் பொதிகளுடன் பயணிக்கலாம். ஒருவழி பயண கட்டணமாக இந்திய ரூபாவில் ₹4,250 மற்றும் வரிகளும் அறவிடப்படும். இலங்கை ரூபாவில் 17,000 மற்றும் வரிகள் அறவிட உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட்டிற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது இலங்கை கிரிக்கெட் சபை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் கருத்துரைக்கையில் எதிர்க்கட்சியினர் கிரிக்கெட் தொடர்பாக ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகள் காரணமாகவே இலங்கை கிரிக்கெட்டிற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை விதித்தது என அரசு தரப்பினர் குற்றம் சுமத்தி வந்தனர். ஆனால் இலங்கை கிரிக்கெட்டிற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது இலங்கை கிரிக்கெட் சபையாகும். கிரிக்கெட் சபையின் தலைவர் சம்மி சில்வா கடந்த ஆகஸ்ட் மாதம் 28 பிரதான 5 குற்றச்சாட்டுகளை தெரிவித்து அரசாங்கம் கிரிக்கெட்டின் சுயாதீன தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த பொய் குற்றச்சாட்டுகளை தடைக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்று தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கின்ற ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நடிகை குஷ்பு யாழ்ப்பாணம் வர இருந்த நிலையில் ஈழத் தமிழர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அவரது வருகை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதன் காரணமாக குஷ்புவிற்கு யாழில் இருந்த கடும் எதிர்ப்புகள் காரணமாகவே தென்னிந்திய நடிகை குஷ்புவின் யாழ்ப்பாண விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நடிகை குஷ்புவின் கருத்திற்கு வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் கடும் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்றிற்காக நடிகை குஷ்பு யாழ்ப்பாணம் வருகை தர இருந்த நிலையில் எதிர்ப்புகள் காரணமாக அவரது வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விழா ஏற்பாட்டுக் குழுவினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். நடிகை குஷ்புவிற்கு பதிலாக தொகுப்பாளினி திவ்யதர்சினி டிடி வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரிசி மற்றும் சீனிக்கு தட்டுப்பாடு. காங்கசந்துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை வெளியான புதிய அறிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் தடை தொடர்பில் அம்பலமாகும் பகிர் தகவல். ஈழத் தமிழர்களின் கடும் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டது குஷ்புவின் யாழ் விஜயம்.